எங்க போறாங்க? இவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க, என்னவா இருக்கும்? ரஜினி, என்ன பண்றீங்க பத்மாமா? தண்ணி குடிக்க வந்தேமா. ஆனா நீங்க தண்ணி குடிக்கவே இல்லையே. நீங்க ரூம் கதவை திறக்கும் போதே நான் உங்களை பார்த்துட்டு உங்க பின்னாடியே தான் வரேன். என்னமோ தேடிட்டு வந்து அதை இங்கிருந்து எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டீங்க. என்னது பத்மம்மா, காட்டுங்க. ஒண்ணும் இல்ல ரஜினி, என் கைய பாரு பாரு, ஒண்ணும் இல்லையே. சரி, கையில இல்ல, ஆனா உங்ககிட்டதான் இருக்கு. இங்கிருந்து ஏதோ ஒண்ண நீங்க தான் எடுத்தீங்க. நீங்களும் என் நம்பிக்கையை உடைச்சு கஷ்டப்படுத்தாதீங்க பத்மம்மா. உங்க அப்பா தான் மீனாவுக்கும் அப்பா. மீனாக்கு ஒரு அக்காவும் இருக்கா? இவங்க ரெண்டு பேரும் பிறக்கிற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ரஜினி.
ஆனா குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு போனது தப்புதான். அதுக்கான தண்டனையை தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். என்ன மன்னிச்சுடு ரஜினி. உங்களை எதுக்காக நான் மன்னிக்கணும்? உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. உங்களையும் அந்த மனுஷன் ஒரே நேரத்துல ஏமாத்திருக்காரு. அவர் அவர் சொன்ன எந்த ஒரு கதையும் நான் நம்பல. ஆனா இப்படி ஒரு கதை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா? இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீதான் ரஜினின்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னா நீ தாங்க மாட்டியோன்னு தோணுச்சு. அதனால மட்டும்தான் உன்கிட்ட சொல்லலம்மா. இல்லம்மா, இதுக்கு மேலையும் அந்த ஆள சும்மா விடக்கூடாது. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நல்ல வேஷம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. மீனாவுக்கு காலேஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆள் அங்கதானே இருந்தாரு. உங்களை எங்க அம்மா எப்படி எல்லாம் பேசினாங்க? அப்போ கொஞ்சம் மாச்சு அசைஞ்சாரா? அப்படியே கல்லு மாதிரி நின்னாரு. இது எல்லாத்தையும் நான் உங்க அம்மாவுக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன் ரஜினி. பாவம் அவங்க, உண்மை தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க. உண்மைதான். ஏற்கனவே என்னாலதான் அவங்க வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்சா நாங்களும் உன் கூட இருக்க முடியாது. நான் உனக்கு துணையா இருந்து என் நன்றி கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க என் அம்மா மாதிரின்னு சொன்ன நமக்குள்ள இப்படி ஒரு உறவு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குமா. நானும் உங்களை எங்கேயும் விட மாட்டேன். எப்பவுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் ரஜினி. எவ்வளவு ஒருத்திக்காக நான் எப்ப பாரு பாத்து பாத்து வந்து போக வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயத்த பத்தி தான் மனசு விட்டு பேசணுமா உனக்கு? ஆமா, இது எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்காங்க. வீட்டுல யார்கிட்டயாவது பிரச்சனை பண்றாங்களா? அது ஒண்ணுதான் பண்ணல. வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறா. வந்திருக்கோம். பழுசெல்லாம் மறந்துட்டு பேசாத. இத பாரு ரஜினி, எனக்கு அவளை பிடிக்கல.